ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்று ஸ்டாலின் எடுத்து வைக்கக்கூடிய வியூகத்தால் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல இந்தியா கூட்டணி தலைவர்களும் விழிப்பிதுங்கி இருக்கிறார்கள். மோடிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு கூட்டணி வடிவமைக்கவே முடியாது என்று கூறிக்கொண்டிருந்த பாஜகவினர் அதை உடைத்து தவிடுபொடியாக்கி இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை வடிவமைத்து சென்றதில் ஸ்டாலினுக்கு பங்கு அதிகம். அதே ஸ்டாலின் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர், யார் யாருக்கு மந்திரி சபையில் எந்தெந்த இடம் என்பதெல்லாம் பிரிக்கும் வகையில் ஒரு 10 விதமான செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் உடனடியாக செய்ய வேண்டும், ஏன் ராகுல் தான் பிரதமராக வேண்டும் என்பதற்கான விளக்கங்களோடு ஸ்டாலின் டெல்லி செல்லவிருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் அதிகமாக ஜெயிக்கக்கூடிய கட்சி திமுக, இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணியிலும் அதிக எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி திமுக தான் என்பது இதுவரை வந்த அனைத்து கருத்து கணிப்புகளும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் ஸ்டாலின் ஆடும் ஆட்டத்தை வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சியும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் வியூகத்தை கட்டமைக்கப் போகிறார்கள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும், இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று 4 தேர்தல்களாக ஒரே கூட்டணியை வழிநடத்தி சென்ற ஒரே தலைவர் இந்தியாவில் ஸ்டாலின் மட்டும்தான். இந்த வகையில் ராகுல் பிரதமர் எனும் ஸ்டாலினின் வியூகம் இந்தியா கூட்டணியினரிடையே எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7. ராகுல் பிரதமர், ஸ்டாலினின் வியூகத்தால் டெல்லியில் கூடும் இந்தியா கூட்டணி தலைவர்கள். வரும் June 1 இறுதிக்கட்ட தேர்தல் இந்தியாவில் நடக்க இருக்கிறது. அதே வேளையில் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் டெல்லியில் ஒன்று கூடுகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய 10 விதமான வியூகத்தினால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதை ஸ்டாலின் எப்படி இந்தியா கூட்டணியை ஆரம்பம் முதல் இப்படித்தான் இருக்க வேண்டும், காங்கிரஸ் இல்லாத கூட்டணி இந்தியாவில் கூடுவதே பெஸ்ட் என்று அவர் திட்டமிட்டது இறுதி வரை சாதித்து காட்டினார். இந்த கூட்டணி வடிவமைத்தது முதல் இதற்கான முக்கிய நோக்கத்தை வடிவமைத்தது வரை ஸ்டாலினின் எண்ணமே வெற்றி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்பு கூறியது போன்று 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிய குரல் மழுங்க செய்துவிட்டது. அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ராகுலை ஒருமையில் பேசுவதும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடுகளை பிடுங்கி விடுவார்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கி முஸ்லிமிடம் கொடுத்து விடுவார்கள் என்பது போன்று மோடியின் பிரச்சாரங்களும் அமித்ஷாவின் பிரச்சாரங்களும் 3 கட்ட தேர்தலுக்கு பின் திசை மாறி சென்றுவிட்டது. இதற்கு முக்கிய காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா கூட்டணி மீது ஏற்பட்ட பயம். ஏனென்றால் அகில இந்திய அளவில் இந்த பாசிச மோடியை வீழ்த்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய 28 கட்சிகள் ஒன்று கூடி இந்தியா கூட்டணியை கட்டமைத்தார்கள். அதில் காங்கிரஸ் கட்சியை உள்ளே கொண்டு வருவதற்கு பல போராட்டங்களுக்கு இடையே அதை வெற்றி கண்டார் முக ஸ்டாலின். இருந்தாலுமே கூட இந்தியா கூட்டணியை கட்டி அமைப்பதில் முக்கிய தலைவராக பங்காற்றிய நிதிஷ்குமார் தேர்தலுக்கு முன்பாக சில நாட்களுக்கு முன் பாஜக கூட்டணியில் இணைந்தார். அதே போன்று மம்தா பானர்ஜி அவர்களும் இந்தியா கூட்டணியில் செல்வாக்கு மிக்க தலைவராக பார்க்கப்பட்டாலுமே கூட தொகுதி உடன்படிக்கை அவர்களுக்கும் காங்கிரசுக்கும் ஏற்பட்ட சிக்கலினால் இந்தியா கூட்டணியில் இருந்து தேர்தலுக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு விலகி இருந்தார். இருந்தாலுமே கூட மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். இது அகில இந்திய அளவில் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை இழந்து செல்லும் இடமெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்தவாறு ஒரு நேரடிவை செட் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி என்றெல்லாம் கடந்த தேர்தலில் கூறியவர்கள் இப்பொழுது அந்த வார்த்தைகளை உச்சரிக்கவே பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து மட்டங்களிலும் ஊழலும் நேர்மையின்மையும் தலைதூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் மோடியின் வித்தைகள் அனைத்தும் தெரிந்துவிட்டது. இனி தங்கள் வித்தை செல்லுபடியாகாதோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் மோடியும் அமித்ஷாவும் செல்லும் இடமெல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒடிசாவுக்கு சென்றால் தமிழர்களை திருட்டு பட்டம் சூட்டுகிறார்கள், உத்தரப்பிரதேசத்திற்கு சென்றால் தமிழர்களுக்கு மீது வீண்பழி சுமத்துகிறார்கள். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு பிரதமர், ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்றெல்லாம் பயத்தின் அடிப்படையில் மோடியும் அமித்ஷாவும் நாளொருமேனி பொழுதொரு வண்ணம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியோ தெம்போடு வளமுறுகிறார்கள்,
மோடியை வீழ்த்தி மீண்டும் 350 சீட்டுக்கு மேலாக பிடித்து மோடியை வீட்டுக்கு அனுப்பி இந்தியா கூட்டணி ஆட்சியை நிறுவியே தீர்வோம். அதற்கான சமிஜைகள் தெரிந்துவிட்டது. வரும் தகவல்கள் அனைத்தும் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவே வருகிறது என்று இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் குசியில் இருக்கிறார்கள். அந்த வகையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அன்று இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் டெல்லியில் ஒன்று கூடுகிறார்கள். இதற்கு ஏன் இவ்வளவு அவசரமாக கூடுகிறார்கள் என்று பார்த்தோமேயானால், முக்கிய காரணம் 2ஆம் தேதி ஊழல் வழக்கில் சிறை சென்றிருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலின் தேர்தலுக்காக ஜாமீனில் வெளியே வந்தார். அவர் 2ஆம் தேதி மீண்டும் சிறை செல்ல வேண்டிய கால கட்டாயம் இருக்கிறது. அதற்கு மேல்முறையீடு செய்திருக்கிறார். இந்த வழக்கின் விவரம் வந்தால்தான் நிச்சயம், இல்லை என்றால் 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு செல்வது உறுதி. ஆதலால் அவர் இருக்கும் பொழுதே இந்தியா கூட்டணி அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து நமக்கு வரும் தகவல்கள் எல்லாம் சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடியும் சில நாட்களாக இந்தியாவின் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி நீட்டிப்பு செய்து கொண்டிருக்கிறார். பாதுகாப்புத்துறை ஆகட்டும் மற்றும் தேர்தல், நாடாளுமன்றம் போன்ற உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓராண்டுக்கான பதவி நீட்டிப்பை வழங்கி வருகிறார். இதெல்லாம் அவர்களுக்கான தோல்வி பயத்தின் உச்சம் என்று எதிர்கட்சிகள் சாடுகிறது. இதுதான் உண்மையான நிலவரமாகவும் இருக்கும் என்றுதான் அரசியல் வல்லுநர்களும் கூறுகிறார்கள். ஏனென்றால் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் இப்படி அவர்கள் பயந்து நடுங்கி தினமும் ஒரு நேரடிவை செட் பண்ண தேர்தல் இதுதான். இன்னொன்று, தேர்தல் முடிவுகள் வெளிவாவதற்கு முன்பாகவே உயர் பரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி நீட்டிப்பு வழங்குவதும் சர்ச்சைக்குரியான விஷயம். அதனால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பிரதமர் பதவி யாருக்கு, முக்கியமான துறைகள் எல்லாம் யார் யாருக்கு வேண்டும் என்பது போன்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தை அன்று டெல்லியில் பேசி முடித்து விட வேண்டும் என்று அனைவரும் கூறுகிறார்கள். இதில் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கக்கூடிய 10 விதமான செயல் திட்டங்களும் வியூகங்களும் தான் இந்தியா கூட்டணியில் பரபரப்பாக ஆலோசிக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக ஸ்டாலின் காங்கிரசின் இளம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க ஒரே முடிவாக இருக்கிறார். ஏனென்றால் மோடியை வீழ்த்த வேண்டும் ஆனால் மோடியும் அமித்ஷாவும் பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுலை பிரதமராக்கினால் மட்டுமே ஒரு நிலையான ஆட்சியை மத்தியில் கொடுத்து விட முடியும் என்பதும், திமுக இந்தியா கூட்டணியில் அதிக அளவு சீட் பெற்ற கட்சியாக காங்கிரசுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு அதிக அளவில் இருக்கிறது. ஏன், பிரதமர் மோடியின் கையில் இருக்கக்கூடிய உள்துறை சர்வேயின் கூட தமிழகத்தில் திமுக தான் அதிக இடத்தை பிடிக்கப் போகிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கும் வகையில் திமுகவுக்கு எந்தெந்த மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும், யார் யாருக்கு மந்திரி சபையில் இடம் வேண்டும், மற்றவர்கள் எல்லாரும் இந்தியா கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச செயல்திட்டத்தை எப்படியெல்லாம் வடிவமைக்க வேண்டும், அதில் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் வகையில் ஸ்டாலின் மிகப்பெரிய திட்டத்தோடு டெல்லி செல்ல போகிறார். ஏனென்றால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை ஸ்டாலின் எதை முன்வைக்கிறாரோ அதுதான் இறுதியில் முடிவாகிறது. ஸ்டாலின் எடுத்து வைப்பது பொதுவாக மோடியை வீழ்த்த வேண்டும், மோடிக்கு எதிராக இந்தியாவில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அந்த வகையில் ஸ்டாலினின் கையில் அதிக அளவில் எம்பிகளும் இருப்பதனாலும் மோடியால் வீழ்த்தவே முடியாத தலைவர் ஸ்டாலின் தான் என்பதை பல கட்டங்களில் நிரூபித்து காட்டியதனாலும் இந்தியா கூட்டணி உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலின் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வைக்கிறார். பல தேர்தல்களில் தமிழகத்தில் ஒரே கூட்டணியை வழிநடத்தி சென்றதில் இந்தியாவுக்கே கூட்டணி கட்சிகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற முன்னுதாரணமாக ஸ்டாலின் இருந்திருக்கிறார். இதில் இன்னொரு வாதத்தையும் ஸ்டாலின் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறார். ஒருவேளை மீண்டும் மோடி ஆட்சி அமைத்தால், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருமளவில் இருக்கும். அதற்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி ஒரே அணியில் இருந்து பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டணி இன்னும் நீடித்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவையும் காப்பாற்ற முடியும், நம்மையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால் தேர்தல் முடிவுகள் சாதகமாக வந்தாலும் அதற்கு 10 திட்டங்கள், பாதகமாக வந்தாலும் அதற்கும் 10 திட்டங்களை வைத்துக் கொண்டுதான் ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதோடு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தேர்தல் அறிக்கையில் கூறியது போன்று நாடு முழுவதும் விடியல் பயணம் திட்டம், ஏழை குடும்பத்தினருக்கு 1 லட்சம் திட்டம், நீட் விலக்கு, சிஏஎஸ் சட்டம் ரத்து மற்றும் இந்த மகளிர் உரிமை திட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற திமுகவின் சாதனை திட்டங்களை இந்தியா முழுவதும் கொண்டு சென்று இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்ற திட்டத்தோடு ஸ்டாலின் இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கலைஞர் கருணாநிதியின் 100 ஆண்டு நிறைவு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக எடுக்க ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். அதற்கும் அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களையும் அழைத்து வரும் நோக்கில்
செயல்பட இருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் சீட்டுகளின் அடிப்படையில் மந்திரி சபையில் இடமும் முக்கிய பங்கும் பிரிக்க வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தை ஸ்டாலின் வடிவமைத்திருக்கிறார். அதை எடுத்து வைத்து இந்தியா கூட்டணி வலுவாக மீண்டும் எப்படி தமிழகத்தில் 4 தேர்தலாக ஒரே கூட்டணி இருக்கிறதோ அதே போன்று இந்தியா கூட்டணியும் ஒன்றாக இருந்தால் ஜெயித்தாலும் ஒன்றாக இருக்க வேண்டும், தோல்வியே ஏற்பட்டாலும் ஒன்றாக இருந்தால்தான் இந்தியாவையும் நம்மையும் காப்பாற்ற முடியும் என்ற ஒரே ஒரு செயல் திட்டத்தோடு திமுக தலைவர் டெல்லி செல்கிறார். அதே நாளன்று தமிழகத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடைபெறுகிறது. ஏன் திமுக மட்டும் இவ்வளவு முனைப்போடு இருக்கிறது என்றால், உறுதியாக அதிக இடங்களை பிடிக்கப் போவது திமுக கூட்டணி தான் என்பது திமுகவுக்கு தெரிகிறது. அதனால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையத்தில் எப்படி உசாராக இருக்க வேண்டும் என்பது போன்ற திட்டங்களோடு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வடிவமைத்திருக்கிறார் ஸ்டாலின். இந்த டெல்லி சென்று வந்த பின்பு ஜூலை 4 பின் திமுகவில் அதிரடியாக கட்சி அளவிலும் ஆட்சி அளவிலும் அதிரடி மாற்றங்களை செய்ய தயாராக இருக்கிறார் ஸ்டாலின். டெல்லியில் இருந்து வந்தவுடன் அவரது திட்டங்கள் அனைத்தும் செயலாக்கப்படும் என்பது தெரிய வருகிறது. அந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சேகரித்து வழங்க தயாராக இருக்கிறோம். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.